பேருந்து நிலையத்தை தான் அறிவு திரு இடமா மாத்திருக்காங்க. இந்த பேருந்து நிலையத்திலலாம் ஒரு காலகட்டங்கள்ல இப்ப இல்லை, இந்த வித்த காட்டுறவங்க இருப்பாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க. அப்படியே அந்த டோலா கடிச்சிட்டு வித்த காட்டுவாங்க, கம்பி மேல நடப்பாங்க, அப்புறம் ஒரு குச்சியில குழந்தைய அப்படியே குச்சி உச்சியில படுக்க வச்சு அதை குச்சியை வயிற்று மேல நிறுத்தி அந்த உயரத்தில் அந்த குழந்தைய நிறுத்துவாங்க. வளையத்துக்குள்ள முதல் ஒருத்தர் சின்ன வளையத்துக்குள்ள போய் வெளியில வருவார், அப்புறம் அதே வளையத்துக்குள்ள ரெண்டு பேர் போய் வருவாங்க. நம்ம பார்த்துருக்குறோம். பார்த்துட்டு நம்ம என்ன செய்வோம், ஜோர கைதட்டுவோம். நம்ம கைதட்ட கைதட்ட அவங்களுக்கு உற்சாகம் வந்து அது மாதிரி வித்தைகளை நிறைய காட்டுவாங்க. இதை ஒரு திருடன் பார்த்துட்டே இருந்தா, ஒரு சின்ன வளையத்துக்குள்ள ரெண்டு பேர் போய் வர்றாங்களே, இவனை வச்சு ஒரு பெரிய வங்கியில கொள்ளையடிக்கணும்னு நினைச்சா, இவங்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்தினா, இங்க பாரு நான் பல நாள் திட்டம் வச்சிருக்கிறேன், அந்த வங்கியில ஒரு ஓட்டைய போட்டு தர்றேன், அந்த ஓட்டைக்குள்ள நீ போய் எல்லாம் எடுத்துட்டு வந்துரு, உனக்கு ஒரு 1% நான் கமிஷன் தர்றேன்னா. இவனும் யோசிச்சா எத்தனை நாளைக்கு 5-10 வித்தைய காமிச்சிட்டு சரின்ட்டான். இப்ப எல்லா திட்டங்கள் நிறைவேறியாச்சு, வங்கியில ஒரு ஓட்டைய போட்டாச்சு, இப்ப உள்ள அவன் போகணும். இவனும் போனான், பாதி உள்ள போனான். போனவன் மறுபடி திரும்பினான், ஏண்டா யாராச்சும் வர்றதுக்குள்ள போயிட்டு வாடான்னாரு. இல்ல சாமி, 10 பேர் சேர்ந்து நின்று ஜோர கைதட்டுனா நான் ஈஸியா உள்ள போயிட்டு வந்துருவேன் ஜாமீனா. ஏன்னா அவனோட தொழில் அது, 10 பேர் கைதட்டுனா உற்சாகமா வித்தைய அவன் காட்டுவா, இது அவனோட தொழில். எனக்கு முதன் முதலாக ஆசிரியர் பணி வேலை கிடைச்சது. நான் வேலைக்கு போறேன், 2 வகுப்பு. அப்படியே ஒரு சின்சியர் சிகாமணி மாதிரி சிலப்பதிகாரம் புக்க கையில் எடுத்துட்டு நான் அப்படியே போறேன். போறதுக்கு முன்னாடி என் பேர் சாந்தாமணி. அப்படியே அந்த பிரிண்ட் மிஸ்டேக்கில் என்ன ஆயிடுச்சு, மிஸ் குமாரி அப்படின்னு பேர் போயிடுச்சு. சாந்தாமணி அப்படின்னு போறத சாந்த குமாரின்னு பேர் மாறி அந்த சாந்த எடுத்துட்டாங்க. அங்க போய் சேரும்போது மிஸ் குமாரி அப்படின்னு பேர் போயிடுச்சு. இவங்க அது வரைக்கும் ஒரு ரிட்டையர்டு பர்சனை பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு 58 உடைய ஒரு தமிழ் ஆசிரியைய அது வரைக்கும் நம்ம பையங்க பார்த்துட்டு இருந்தாங்க. இப்ப அவங்க ரிட்டையர்டு ஆகிறாங்கடா, இனி நாளையிலிருந்து உங்க வகுப்புக்கு மிஸ் குமாரி வர்றாங்கன்னு சொன்னதையும் இவனுக்கெல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு. ஏன்னா இதுவரைக்கும் 58 பார்த்துட்டு இருந்தானா, அவன் மிஸ் குமாரி நினைச்சு ஒரு 16 வருன்னு கனவு கண்டிருக்கிறான். நான் என்ன பண்ணுன, சிலப்பதிகாரத்தை எடுத்துட்டு வகுப்புக்குள்ள போன அவனுக்கு பேர் அதிர்ச்சி ஆயிடுச்சு. எப்படி நீங்க ஏமாந்தீங்களோ அது மாதிரி அவனும் ஏமாந்துட்டான். இப்ப நீங்க பாவ எதுவும் வெளியில சொல்லல, ஆனா அவன் அப்படியே முணு முணுத்தான். ஒளியும் ஒளியுமா ஒன்று வருன்னு நினச்சா வயலும் வாழ்வுமா ஒன்று வந்து நிற்குதுன்னா. நான் எந்த சூழலிலும் அறிவுரை சொல்லுவது கிடையாது. கை தட்டுறாரு, அப்பா தப்பிச்சோம், இந்த அம்மா வேற எம்ஏ பிஎட்டு எம்ஃபில்னு வேற போட்டிருக்கிறாங்க. இனி இந்த அம்மா வந்து அகநானூறு என்ன சொல்லிச்சு தெரியுமா, புறநானூறு என்ன பேசியது தெரியுமா, இதெல்லாம் அனுபவிச்சிருக்கிறேங்க சகோதரரை. நாங்கள் நிறைய அனுபவிச்சிருக்கிற ஒரு கூட்டத்தில் பாரதியார் என்ன சொன்னார் தெரியுமா, கம்பர் என்ன சொன்னார் தெரியுமான, அவன் சொன்னா உன்னை கொஞ்சம் ஓரமா போய் உட்கார சொன்னாங்க தெரியுமான்னு கேட்டான். இதெல்லாம் நாங்க அனுபவிச்சிருக்கிற. அதனால இந்த அறிமுறை அப்படிங்கிற வார்த்தையே தமிழ்ல எனக்கு பிடிக்காது. ஏன்னா ஒரு அரசாங்க பள்ளிக்கூடத்துக்கு என்னை பேசுறக்கு கூப்பிட்டாங்க. மேடம் நீங்க வரணுங்க மேடம், எங்க பையங்களுக்கெல்லாம் நீங்க அறிமுறை சொல்லணுங்க மேடம். நானும் துணிச்சலோட வர்றேங்க சார், தைரியமா சொல்லிட்டேன். நாள் நெருங்க நெருங்க அவர் என்னை கூப்பிடல. இப்ப நானே போன் பண்ணி கேட்டேன், சார் தேதி வாங்குனீங்க, எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. வேண்டாங்க டீச்சர். சார் என்ன இப்படி சொல்றீங்க, இல்லைங்க டீச்சர் எங்க பை இப்ப தேதி வந்துச்சு அவர் கூப்பிடல. இப்ப நானே கேட்டேன், சார் தேதியை வாங்குனீங்க என்ன கூப்பிடலையே அப்படின்னு.
அவர் வேண்டாங்க டீச்சர்னார், ஏங்க சார்னா எங்கள் பையங்கள்லாம் ஒரு மாதிரி டீச்சர், நீங்கள் ஜீத்தமுள்ள பேசுகிறீங்க, இதுக்கு முன்னாடி விஜய் டிவியில் பேசிகிட்டு இருந்தீங்க, வெளிநாடுகளுக்கெல்லாம் போயிட்டு வர்றீங்க, அவங்க ஏதாச்சும் உங்களை அவமானப்படுத்திட்டா வேண்டாங்க டீச்சர்னார். நான் சொன்னேன், சார் என்ன நீங்கள் நீ சாதாரண பேச்சாளர் நினச்சிட்டீங்களா, என்னை கூப்பிடுங்க சார், உங்கள் பையங்களிடையே ஒரு மாற்றம் வருதா இல்லையா பாருங்கன்ன. ஏன்னா அவ்வளவு தன்னம்பிக்கையான பேச்சாளர் நான், இதை நீங்கள் நம்பணும், நம்பி ஒரு கைதட்ட கொடுத்தே ஆகணும். நான் எப்படி தன்னம்பிக்கையான பேச்சாளர்னு உதாரணம் சொல்லட்டுங்களா, சேலத்தில் குகை அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல நான் வந்து தொடர் சொற்பொழிவு ஒரு வாரம் பண்ணினேன். கடைசி நாள் நான் அப்படியே பேசிக்கிட்டு இருக்கையில் அங்கே ஒரு மலை உச்சிக்கு ஒருத்த குடுகுடு குடுகுடுன்னு போனான். போனவன் கீழே எட்டி பார்த்தா, நான் அவனை பார்த்துட்டே பேசிகிட்ருக்கிறேன், திரும்ப இறங்கி வந்துட்டான், வந்து மேடைக்கு முன்னால் உட்காந்துட்டான். நான் பேசி முடிச்சுட்டு அவனை கூப்பிட்ட, வாடா தம்பி. நான் பேசும்போது கடகட கட கட கடன்னு மேலே போனேன், எட்டி பார்த்தேன், அப்புறம் இறங்கி வந்துட்டேன். என்ன தம்பி விஷயம்னு கேட்டேன். அக்கா எனக்கு இந்த உலக வாழ்க்கையே பிடிக்கலக்கா, நான் அதனால் மலை மேலே போய் நின்று கீழே விழுந்து தற்கொலை பண்ணிக்கலான்னு போனேனக்கா. சரி என்னடா ஆச்சு, ஏன் இறங்கி வந்தேன், உங்கள் பேச்சை கேட்டேனக்கா, இறங்கி வந்துட்டேனக்கானா. எப்படிங்களா, எவ்வளோ தன்னம்பிக்கையான பேச்சு என் பேச்சு. நான் கேட்டேன், ஏன் தம்பி எந்த பேச்சு உன்னை தற்கொலை எண்ணத்தை மாற்றியதுன்னு, எந்த இடத்துல நான் பேசிய பேச்சு, எந்த வரிகள், எந்த வார்த்தைகள் உன்னுடைய தற்கொலை எண்ணத்தை மாற்றியதுன்னு. ஆடப்போக்கா இப்படி பேசுகிற, நீ எல்லாம் உயிரோடு இருக்கீல, என்ன தேவைக்கு நான் ஜாகணும்னா. வேறுங்க, நான் அவமானப்படுறத ரொம்ப கைதட்டி ரசிக்கிறார் அதிகாரி. ஆக நான் அப்படிப்பட்ட பேச்சாளர், விடுங்க சார், வந்து பேசின பிறகு உங்கள் மாணவர்களிடையே மாற்றம் வருதா இல்லையா பாருங்கன்ன. சரி உன் தலையெழுத்து தானே மாற்ற முடியாது வான்ட்டார். நானும் தைரியமாக போனேன், 750 மாணவர்கள் எனக்கு முன்னால் பார்த்ததே அப்படியே எனக்குள்ள ஒரு உற்சாகம், கிட்டத்தட்ட 1.5 மணி நேர அறிவுரை, எப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இலக்கியங்கள் எதை சொல்லியது எல்லாம் எடுத்து 1.5 மணி நேரம் பேசினேன். பேசி முடிச்சுட்டு வந்துட்டு ஒரு 10 நாள் கழித்து அந்த தலைமை ஆசிரியரை சந்தித்தேன். சந்தித்து நான் ஒரு வார்த்தை கேட்டேன், சார் நான் வந்துட்டு வந்த பிறகு உங்கள் மாணவர்களிடையே மாற்றம்ன, சூப்பர் டீச்சர், சூப்பர், எப்படிங்க சார்ன, ஏதாச்சும் குறும்பு ஒன்று நான் ஒத்த வார்த்தையில் சொல்லுவேன், டே அந்த சாந்தாமணி டீச்சரை கூப்பிட்டு பேச வைக்கிறேன்னு சொன்னால் போது அவன் பின்ட்ராப் சைலண்ட் ஆகிறாருன்னாரு. எனக்கு அதுவும் கூட வருத்தம் இல்லைங்க, நான் எந்த பேருந்தில் போகிறனோ அதே பேருந்தில் தான் அந்த பையங்க வருவாங்க, நான் ஏறுறதுக்கு முன்னாடி கலகலகலகலகலகலன்னு பேசிகிட்டு வருவாங்க, நான் ஏறின பிறகு அப்படியே அமைதியாகிட்டு என்னை பார்த்து ஒரு லுக்குடுவாங்க பாருங்க, அந்த கொள்ளக்காரி பூலாந்தேவியை பார்க்குற மாதிரியே என்னை பார்ப்பாங்க. அதனால் அறிவுரை சொல்கிறதெல்லாம் நான் வந்து ஜென்மத்துக்கும் கூடாதுன்னு நான் அறிவுரை சொல்லலை, அறிந்தவற்றை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதற்காக நின்றுட்டுருக்கிறேன். இதுதான் உண்மை. முதல்ல நம்முடைய தமிழ்நாட்டு அரசுக்கு நம்ம வந்து ஒரு நன்றியை சொல்லணும். மாவட்டந்தோறும் புத்தக திருவிழாவை நடத்துகிற நம்முடைய தமிழக அரசுக்கு ஒரு நன்றியை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, சீனாவில் ஒரு காலத்தில் மங்கோலிய மன்னன் ஒருத்தன் அரசனா பதவியேற்றான். அவன் பதவி ஏற்ற உடனே என்ன பண்ணுனா, ஒரு அறிவிப்பு கொடுத்தான், இங்க இருக்கிற புத்தகங்களை எல்லாம் தீயில போட்டு எரியுங்கன்னு சொன்னான். ஒரு புத்தகம் கூட இருக்கக்கூடாது, அத்தனை புத்தகத்தையும் தீயில போட்டு எரியுங்கன்னு. எரிச்சிட்டாங்க. எரிச்சிட்டு கேட்டாங்க, எதுக்கு எரிக்க சொன்னீங்கன்னு கேட்டாங்க. அப்போ அந்த மங்கோலிய மன்னன் சொன்னால், இந்த புத்தகங்களை எல்லாம் படித்தா மக்கள் அறிவாளி ஆயிடுவாங்க, அறிவாளியை ஆட்சி செய்வது கஷ்டம், மக்கள் எப்பொழுதும் முட்டாளாகவே இருந்தாத்தான் ஒரு அரசன் வெற்றி பெற முடியும், அதனால தான் புத்தகங்களை எல்லாம் எரிக்க சொன்னேன். இப்போ எல்லாரும் கேட்டாங்க, சரி புத்தகங்களை எரிச்சிட்டீங்க, படைப்பாளிகள் இருக்கிறார்களே, படைப்பாளிகள் என்பவர்கள் சாதாரணப்பட்டவர்களா, படைப்பாளிகள்
இந்த பூ உலகத்தினுடைய பிரமாக்கள் அந்த படைப்பாளிகள் இருக்கிறாங்களே அவங்களை என்ன செய்யுவீங்கன்னு கேட்டாங்க. என்ன செஞ்சான் தெரியுமா? அந்த படைப்பாளிகளை எல்லாம் கொன்று குவித்து அவர்களுடைய எலும்புகளை எல்லாம் எடுத்து அப்படியே வரிசைப்படுத்தி சீன பெருஞ்சுவரை அந்த மங்கோலிய மன்னன் கட்டினான் என்று சொன்னால் நீங்க யோசிச்சு பாருங்க. புத்தகங்கள் மக்களுக்கு அறிவை கொடுக்கும், அறிவாளியை ஆட்சி செய்ய முடியாது என்று அன்று அந்த மங்கோலிய மன்னன் நினைத்தான். ஆனால் இன்றைய அரசோ மக்களுக்கு அறிவை தரக்கூடிய புத்தக திருவிழாக்களை நடத்தி மக்களை அறிவாளிகளாக ஆக்க வேண்டும் என்று நம்முடைய அரசு நினைக்கிறது என்றால் இந்த நேரத்திலே நம்முடைய தமிழ்நாட்டு அரசுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி படிப்பதிலே அவ்வளவு என்ன சிறப்பு இருக்குதுன்னு கேட்கலாம். படிப்பு ஒன்று தாங்க வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு கொண்டுட்டு போகும். இப்போ உங்கள் முன்னால் நான் நின்றுட்டுருக்கிறேன். அன்பு சகோதரர் என்னை ரொம்ப அழகாக அறிமுகப்படுத்தினார். ஆனால் அதில் ஒரு சின்ன திருத்தம் என்ன அப்படின்னா, நான் வந்து கோவை மாவட்டம். இந்த கண்ணதாசன் பெருமை சேர்த்தான் இல்லைங்களா, கொங்கு தமிழுக்கு சொந்தக்காரர் எங்களுடைய கோவை மாவட்டம். மரியாதை கலந்த தமிழில் பேசுவோம், அதுக்காக எங்களுக்கெல்லாம் மரியாதை இல்லையான்னு நினச்சிக்காதீங்க. எங்கள் ஊர் சாப்பிட்ற பொருளாக இருந்தாலும் கூட மரியாதையாக சொல்லுவோம். சாப்பாடுங்க இருக்குதுங்க, எடுத்துக்குங்க, போட்டுக்குங்கன்னு சொல்லுவோம். அரைச்சி கொலை பண்ணுறோன்னு வைங்க, வெட்டுறமுங்கோ குத்துறமுங்கோ புதைக்கிறமுங்கோ எரிக்கிறமுங்கோன்னு சொல்லி மரியாதையாக பேசுகிற தமிழ் கொங்கு தமிழ். நீங்கள் கண்ணதாசன் கவிதை கேட்டிருப்பீங்க. எங்கள் கோவை மாநகருக்கு வந்தார். நாங்கள் பேசுகிற அந்த கொங்கு தமிழை கேட்டு ஒரு கவிதையே எழுதுனான் கண்ணதாசன். சூழ்கின்ற பண்பெல்லாம் கோவையில்தான், சுவையெல்லாம் பணிவெல்லாம் கோவையில்தான், ஏனுங்க என்னங்க மானுங்க இருக்குங்க, வேணுங்களா பிடிச்சிக்குங்க, மலைப்பழமும் இருக்குங்க எடுத்துக்குங்க, தேனுங்க கையெடுங்க சாப்பிடுங்க, திருப்பூர் நெய்யுங்க சுத்தமுங்க, ஏனுங்க எழுந்திங்க உட்காருங்க, ஏ பையா பாயாசம் எடுத்து போடு, அப்பப்பா கோவைக்கு விருந்து வந்தால் ஆறு நாள் பசியும் வேண்டும் வயிறும் வேண்டும், தப்பப்பா கோவைக்கு வரக்கூடாது, சாப்பாட்டாலே சாகடிப்பார் சொல்லி ஒரு கவிதையை உலகம் முழுவதும் கண்ணதாசன் கொண்டு சென்றான் என்று சொன்னால் ஒரு சின்ன திருத்தம். அந்த கோவையிலிருந்து நான் வந்திருக்கிறேன். இன்னைக்கு படிப்பு எந்த அளவுக்கு நம்மை உயர்வுக்கு கொண்டு போயிருக்குது அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு சாட்சி. இன்னொரு சாட்சியை சொல்லணும் அப்படின்னா பாரதியை சொல்லலாம். பாரதி வகுப்பறை மாணவன். அவங்க அப்பாவுக்கு பாரதிய கணக்கு படிக்க வைக்கணும்னு ஆசை. அதனால பாரதியை கொண்டு போய் கணக்கு வாத்தியார்கிட்ட ஒப்படைச்சார். கணக்கு வாத்தியார் கணக்கு சொல்லி கொடுத்துட்டு எல்லா பையங்களும் சரியா கணக்கு போடுறாங்களான்னு பார்க்க போனார். எல்லாரும் கணக்கு போட்டாங்க, பாரதி மட்டும் கவிதை எழுதிட்டு இருந்தா. கணக்கு அது எனக்கு பிணக்கு, அது ஆமணக்குன்னு எழுதிட்டு இருந்தா. ஆசிரியர் கோபப்படல, பாரதி கிட்ட சொன்னார் உனக்கு கணக்கு வரல ஆனால் கவிதை வருகிறது அப்படின்னு சொல்லி அவரை கொண்டு போய் தமிழாசிரியர்கிட்ட ஒப்படைச்சார். இன்னைக்கு இந்த தேசம் மகாகவி பாரதி என்ற ஒருவனை அடையாளம் கண்டது என்று சொன்னால் பாரதி ஒரு வகுப்பறை மாணவன். இந்த சாந்தாமணியும் ஒரு வகுப்பறை மாணவி தான். நான் ஒரு பேச்சாளர் பரம்பரையில் வரல. என்னுடைய அம்மாவோ என்னுடைய அப்பாவோ யாருமே பேச்சாளர் பரம்பரை கிடையாது. ஏன்னா நான் ஒரு ஏழை விவசாயிக்கு தான் மகளாக பிறந்தேன். ஏழை விவசாயம்னாலும் ஏக்கரா கணக்கில் கிடையாது, கூலி வேலை செய்கிற அப்பா அம்மா. எங்கள் வீட்டில் எங்கள் சமுதாயத்தில் பிள்ளைக பெண் பிள்ளைக பெரிய மனுஷி ஆகிட்டான் வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடாது, தெக்க வடக்க பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ எனக்கு அதுதான் நிலை. 9வது வந்துட்டேன், பெரிய மனுஷி ஆயிட்டேன், எனக்கு மாப்பிள்ளை வாக்குறாங்க. எங்கள் அம்மா உறுதியாக நிற்கிது அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு. எங்கப்பா சொல்கிறாரு அவள் ஒருத்தியாவது படிக்கிட்டு, அவள் ஒருத்தியாவது படிக்கிட்டுன்னு. எங்கள் அம்மா சொல்லுது சட்டிவான கழுவ போகிறவளுக்கு எதுக்குங்க படிப்பு, அடுத்த வீட்டுக்கு வாழ போகிறவ தானே, அங்கே போய் சட்டிவான தானுங்க கழுவுவா, அவளுக்கு எதுங்க படிப்பு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு வருஷம் ரெண்டு பேரும் பட்டிமன்றம் நடத்துனாங்க வீட்டுக்குள்ளே. அதனால தான் நான் பட்டிமன்ற பேச்சாளராகவே வந்துட்டேன். ஒரு வருஷம்
கடைசியில் எங்கள் அப்பா ஜெயிச்சிட்டாரு. இப்போ என் படிப்பு தொடருது, 9வது பிரேக்கு, திரும்ப 9வதுக்குள்ள அப்பெல்லாம் ப்ரமோஷன், இது டபுள் ப்ரமோஷன் எல்லாம் போட மாட்டாங்க, திரும்ப 9வது வகுப்பு தொடருது. எங்கள் பள்ளிக்கூடத்தில் அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி விழா, அனைத்து பள்ளி மாணவர்களுக்கிடையே ஒரு போட்டி, பேச்சு போட்டி. எங்கள் தலைமை ஆசிரியர் சொல்கிறாங்க, நம்ம பள்ளி சார்புலேயும் ஒருத்தர் பேச வையுங்கன்னு. எங்கள் ஆசிரியர் யோசிக்கவே இல்லை, சாந்தாமணின்னு என் பேரை கொடுத்துட்டாங்க. எனக்கு முன்ன பின்ன பேசி பழக்கமே கிடையாது. நான் ஓடி போய் சொல்கிறேன், டீச்சர் டீச்சர் எனக்கு பேசி பழக்கம் இல்லைங்க டீச்சர், நான் பேச மாட்டேன் டீச்சர். எங்கள் டீச்சர் சொல்கிறாங்க, ஏன் அங்கே உட்காந்துட்டு பேசுகிற இல்லடி, மணிக்கணக்கில் இங்கே வந்து பேசுடி, அங்கே உட்காந்துட்டு பேசுறது ஈஸிங்க, இங்கே வந்து பேசுறது எவ்வளோ கஷ்டம். இப்போ இங்கே நின்றுட்டு பேசுறது ஈஸி, உட்காந்து கேட்கறது எவ்வளோ கஷ்டம். அந்த கஷ்டமான வேலையை நீங்கள் செஞ்சிட்ருக்கிறீங்க, ஆனாலும் ஏதோ ஒன்றை நீங்கள் தாங்கிட்டு போவீங்க, சிந்தனையில் ஏதாவது ஒன்றை நீங்கள் விதைச்சிட்டு தான் போவீங்க, அந்த நம்பிக்கையோடு உட்காருங்க. அங்கே பேசுகிற இல்லடி, இங்கே வந்து பேசு, சரின்ட்ட எழுதி கொடுக்கணும். அப்பா அம்மா படிக்கல, நான் போய் சொல்கிறேன், டீச்சர் எழுதி கொடுக்குறக்கு ஆள் இல்லைங்க டீச்சர், இன்றைக்கெல்லாம் கூகுள் போய் தட்டினாலே போதும், என்ன தலைப்பு வேணும் என்ன செய்தி வேணும் கூகுளில் அத்தனையும் தேடலாம். நீங்கள் கருத்தை மட்டும் தேடுறது இல்லை, இன்றைக்கி ஆள் எங்கே இருக்குதுன்னு கூட கண்டுபிடிச்சிடலாம். கூகுளில் அவ்வளோ வசதி வந்துடுச்சா இல்லைங்களா? என் வீட்டுக்காரர் எனக்கு கூகுள் தான் பேர் வச்சுருக்கிறாரு. ஏன்னா அந்த மனுஷன் எங்கே இருந்தாலும் நான் கண்டுபிடிப்பேன், இருந்த இடத்துல இருந்துட்டு கண்டுபிடிப்பேன். இப்போ நிகழ்ச்சிக்கு வந்துடுறேன்னா பிள்ளைகளை யாருக்கிட்ட ஒப்படைச்சிட்டு வருவேன், அவர்கிட்டதோ ஒப்படைச்சிட்டு வருவேன், சரியாக பார்த்துக்கிறாரா அப்படின்னு ஒரு செக் பண்ணுவேன், ஒரு ஃபோன் அடிப்பேன், எங்கே இருக்கீங்க, வீட்டில் தாம்மா இருக்கேன், எங்கே நம்ம வீட்டு மிக்சியை போடுங்க, போடுவார், அது டர்ன்னு ஓடும், ஓ நம்ம வீட்டு மிக்சி தான், மனுஷன் வீட்டில் தான் இருக்கார், நம்பிக்கையாக நிம்மதியாக பேசிட்டு போவேன். ஒரு நாள் நிகழ்ச்சி கேன்சல், நேரத்திலேயே வீட்டுக்கு போயிட்டேன், அந்த மனுஷனை காணோம், புள்ள தான் இருந்தால் புள்ளகிட்ட கேட்டேன், எங்கே உங்கள் அப்பான்னு, அட போம்மா நீ பட்டிமன்றம் பேசுகிறேன்னு பேக்க தூக்கிட்டு நீ ஒரு பக்கம் போ, நீ போன பிறகு அப்பா ஒரு கட்டப்பை எடுக்கிறாரு, அதில் மிக்சியை தூக்கி வைக்கிறாரு, அவர் ஒரு பக்கம் போகிறாரு, போக முடியுமா இன்னைக்கு? அவ்வளவு வசதி வந்தாச்சுல்ல, இருக்கிற இடத்துல இன்னைக்கு கண்டுபிடிக்கிறோம் இல்லை, அன்னைக்கு அந்த வசதி இல்லை. டீச்சர் எழுதி கொடுக்குறக்கு ஆள் இல்லைங்க டீச்சர், ஏய் நான் எழுதி கொடுக்குறேன்டி, சரி ஏதோ ஒரு பக்கம் எழுதி கொடுப்பாங்கன்னு பார்த்தா நீங்கள் நம்ப மாட்டீங்க, 7 பக்கம் எழுதி கொடுக்குறாங்க. நான் ஸ்கூல்லையே அவுட் ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்டுனா சாந்தாமணி தான், நம்புங்கப்பா. ஐயோ நம்புங்க, என் முகத்தை பார்த்து கூட உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரலையா இதெல்லாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஸ்கூல்லையே அவுட் ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் நான் தான். ஏன் தெரியுமா? மேக்ஸ் ஹோம்ஒர்க் போட்டுட்டு போக மாட்டேன், கெட் அவுட், அவுட் ஸ்டாண்டிங். மேக்ஸ் எடுக்கிற டீச்சர் தான் இங்கிலீஷ் எடுக்கிறாங்க, இங்கிலீஷு சுட்டு போட்டாலும் வராது, கெட் அவுட். ஆக நான் அப்படி அவுட் ஸ்டாண்டிங், ஒரு பக்கம் படிக்க முடியாமலே வெளியில் நிற்கிற கேஸ் நான். 7 பக்கத்தை எப்படி மனப்பாடம் பண்ணுறது? ஓடி வந்து எங்கள் அப்பாட்ட சொல்கிறேன், அப்பா 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 என்னால் முடியாதப்பா. எங்கள் அப்பா சொல்கிறார், கண்ணு இது மான பிரச்சனை, ஏதோ இந்தியா பாகிஸ்தான் பார்டர் பிரச்சனை மாதிரி மான பிரச்சனை கண்ணு, எப்படியாவது பேசியிருக்கண்ணு. எங்கப்பா நீங்கள் நம்ப மாட்டீங்க, எனக்கு இவ்வளவு மின்சாரம், அழகில்லாதவர்களையும் கூட அழகாக காட்டக்கூடிய புகைப்படங்கள், இவ்வளவு வசதிகள் இருக்குது. அன்னைக்கு அந்த வசதி இல்லை, ஓலை குடிச வீடு, மண்ணெண்ணெய் விளக்கு, அதுக்கு கண்ணாடியும் கூட கிடையாது, சீல திரியத்தான் போட்டு எரியும், புகை அப்படியே குபுக்கு குபுக்குன்னு புகை வரும், அந்த புகையில் 7 பக்கத்தை மனப்பாடம் பண்ணினேன். போட்டி நடக்கிற நாள் வந்துடுச்சு, நீங்கள் வெளியிலிருந்து வர்றவங்க எல்லாம் ஆம்பளை பசங்க, விரல் விட்டு என்ற மாதிரி 3 பெண் பிள்ளைகள், நான் உட்பட வர்ற பசங்கள்லாம் பேசுகிறத பார்த்தா எனக்கு குலை நடுங்குது, கையை அப்படி ஆட்டுறான், காலை அப்படி ஆட்டுறான், அவனோட பாடி லாங்குவேஜை பார்த்து பயந்து ஓடுனேங்க டீச்சர்கிட்ட. டீச்சர் டீச்சர் இப்போவாது என்னை விட்டுருங்க டீச்சர், என்னால் பேச முடியாதுங்க டீச்சர். எங்கள் டீச்சர் சொன்னாங்க, ஏய் போகிற பேசுகிற பரிசு வாங்குறேன், இங்கே பேசவே முடியல, பரிசு எப்படி வாங்குறது? அப்படி பரிசு வாங்கலின்னா பெரம்படிங்கிறாங்க. அன்னைக்கெல்லாம் பெரம்படி வாங்கினோம், வாங்கிட்டு மூச்சுடமாட்டோம் வீட்டில் வந்து, ஏன் ஓ வாத்தியாருக்கே கோம்பரை வச்சியா அப்படின்னு இவங்களும் போட்டு மொத்துவாங்க. வாங்கணும் இல்லைங்க,
அவங்கள செதுக்கினதுனால தான் இன்னைக்கு இங்க சிலையா நிக்க முடியுது. நான் ரொம்ப வருத்தத்தோடு பதிவு செய்யற, நிறைய ஆசிரியர்கள் இருக்கலாம், நிறைய கல்வியாளர்கள் இருக்கலாம், இன்னைக்கு ஆசிரியருடைய நிலை எப்படி இங்க மாறி போயிருக்குது. அன்னைக்கெல்லாம் என்னை சேர்த்தும் போது சொல்லி சேர்த்துனாங்க, சாந்தாமணிக்கு ரெண்டு கண்ணை விட்டுட்டு தோலை உரியுங்கனாங்க, உரிச்சாங்க. இன்னைக்கு முறைச்சு பார்த்தாலே 3 மாசம் ஜெயில். பெற்றோர்கள் இருக்கிறீங்க, மனசாட்சியோடு சொல்லுங்க, முறைச்சு பார்த்தாலே எங்களை 3 மாசம் ஜெயிலில் போடுறதுக்கு ரெடியா இருக்கிறீங்களா இல்லையா? அதுல என் மாணவனால தினம் எனக்கு சவால், மவளே நீ ஒரு டீச்சரா இருந்த அடி அடி மவளே தினம், ஏன் அடிச்சா 6 மாசம் நான் கம்பி எண்ணுவேங்கிறத அவன் கரெக்டா எண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கிறான். ஒரு தலைமுறைக்குள்ள எவ்வளவு ஒரு மாற்றங்க. அடி கிடைக்கும், வீட்டுல போய் சொல்ல மாட்டோம், பெறம்படி என்ன செய்யறதுன்னு தெரியல. சாந்தாமணி பேரை கூப்பிட்டு விட்டுட்டாங்க, இப்படி மேடைக்கு முன்னால வந்து நின்ன, கூட்டத்தை பார்த்த பயம், கண்ணை மூடிட்டேன். என்னெல்லாம் மனப்பாடம் பண்ணுவோம் அதையெல்லாம் கடகட கட கட கடன்னு சொல்லிட்டு வந்த, சொல்லிட்டு வரும்பொழுது இப்படியெல்லாம் நமக்காக அருள் பாடுபட்டு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த காந்தியடிகளை கோச்சோ என்பவன் சுட்டு கொன்றான் ஒரு வார்த்தை தான் சொன்னேன். சொல்லும் போது கண்ணை முழிச்சுட்டேன். அந்த கார்னர்ல எங்க டீச்சர் பெரம்போட நிக்கிறாங்க, சப்த நாடி நின்னு போச்சு, பேச்சே வரல, காத்துதான் வந்துச்சு. என்ன செய்யறதுன்னு தெரியல, அடுத்த வார்த்தை வரல, மேடையிலேயே அழுக ஆரம்பிச்சிட்டேன். நடுவர்கள் பார்த்தாங்க, வா வா வந்து உட்காரு, உட்கார்ந்தாச்சு. இப்ப முடிவு பண்ணிட்டேன், பரிசு கிடையாது, ஆனா பெறம்படி உண்டு, அதுல தப்ப முடியாது. அப்பெல்லாம் நாங்க ஒரு டெக்னிக் வச்சிருக்கிறோம், அக்கா தலையாடுறாங்க, என்ன செய்வோம் தெரியுமா, தலைக்கு மாரியாத்தாளுக்கு எண்ணெய் ஓடுற மாதிரி எண்ணெய் காப்பு எடுத்துட்டு போயிருவோம், வடியும் எண்ணெய், அதை நல்லா கையில தேய்ச்சிக்குவோம், பெறம்பு படும் ஆனா படாது, வலிக்கும் ஆனா வலிக்காது. இதெல்லாம் எங்களோட டெக்னிக். ஆனா இன்னைக்கு நான் பாக்குற ஒரு புள்ள தலையிலும் கூட எண்ணெய் கிடையாதுங்க, ஒரு புள்ள தலையிலும் கூட எண்ணெய் கிடையாது. அப்படியே ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு வர்றா என் வகுப்புக்கு. நான் சொல்ற கண்ணு இதுக்கு ஒரு கிளிப்பு போட்டுட்டு வரலாமல்லான்னு அவ சொல்ற, போங்க டீச்சர், நீங்க தானே லேட்டா வந்த பின்னு வேணும்னு சொன்னீங்க, பின்னுங்க டீச்சர் அப்படின்னு திரும்பி நிக்கிறான். எவ்வளவு மாற்றத்தை நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எண்ணெயை தேய்ச்சிட்டு ரெடியா உட்கார்ற அடி வாங்குறக்கு பரிசு அறிவிக்கிறாங்க. 3ம் பரிசு ஒரு ஆண்மகன், 2ம் பரிசு ஒரு ஆண்மகன், 1ம் பரிசு சாந்தாமணி. அப்பா நம்புனீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம், இப்பவாது நம்புனீங்களே நீ வாங்கியிருப்ப அப்படின்னு. ஆனா நான் நம்பல, ஏன் நான் அந்த பேச்சையே நிறைவு செய்யலையே, எனக்கு எப்படி பரிசு கொடுத்தாங்க? அப்பா அந்த விழா முடிஞ்ச பிறகு அந்த நடுவர்கள் சொன்னாங்க, சாந்தாமணி பேச்சை நிறைவு செய்யல, ஆனாலும் நாங்கள் சாந்தாமணிக்கு பரிசு தந்தோம். ஏன் தந்தோம் தெரியுமா? ஏன் இனி மேடையிலேயே பேசக்கூடாதுன்னா கொடுத்தாங்க. அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, இங்கு வந்து பேசி அத்துணை பேருமே அறிவுபூர்வமாக பேசினார்கள், சாந்தாமணி மட்டும்தான் உணர்ச்சி பூர்வமாக பேசினார்கள். காந்தியடிகளை கோச்சோ என்பவன் சுட்டு கொன்றான் என்று சொல்லும்போது தாங்க முடியாமல் தேம்பி தேம்பி அழுதார்கள். அதுக்கு அழுத, அதுக்கு அழுத, அடுத்த வார்த்தை வரலின்னு அழுத. ஆனாலும் எங்க நீதிபதிகள் பாராட்டுனாங்க, எங்க ஆசிரியர் சொன்ன வார்த்தை இதுதாங்க. இன்னைக்கும் நான் என்னுடைய படிப்பு இதில் நான் இன்னைக்கும் நினைச்சு பார்க்கறது அந்த நன்றி உணர்வு அதுதாங்க. எங்க ஆசிரியர்கள் சொன்னாங்க, ஏய் இந்த பரிசு வந்ததெல்லாம் பத்தி நீ கவலைப்படாத, அது எப்படி வந்ததோ அதை பத்தி எல்லாம் நீ சிந்திக்காத, ஆனா உனக்குன்னு ஒரு ஆளுமை இருக்குது, மேடையில எப்படி பேசணுங்கிற அந்த ஆளுமை திறன் இருக்குது, அதை நீ சரியா பயன்படுத்திட்டினா எதிர்காலத்துல சிறந்த பேச்சாளரா வருவேன்னு சொல்லி அன்னைக்கு என்னுடைய ஆசிரியர்கள் ஆசீர்வாதம் செய்தார்கள். இன்னைக்கு 3000 மேடைகளை கடந்து நான் பேசி கொண்டு இருக்கிறேன் என்று சொன்னால் படிப்பு என்பது அவ்வளவு சாதாரணப்பட்டதில்லைங்க, கல்வி ஒன்று தாங்க இந்த மண்ணிலே உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகும். நம்ம தேடி வைக்கிற கோடிக்கணக்கான சொத்துக்கள் நமக்கு பெருமையை தேடித்தராது, அது கூடவும் வராது. நாம் கற்கக்கூடிய அந்த கல்வி, வாசிக்கக்கூடிய அந்த படிப்பு, அதுதாங்க நமக்கு ஒரு உன்னத நிலையை கொண்டு போகும்.